பாரதிய ஜனதா, என்ஆர் காங்கிரஸில் முடிவுக்கு வராத கட்ட பஞ்சாயத்து. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தல் முடிந்த நிலையில் முதல்வராக ரங்கசாமி பதவியேற்றார். அதைத் தொடர்ந்து எம்எல்ஏக்கள் பதவியேற்றனர். ஒரு மாதத்திற்கு பின் சபாநாயகராக ஏம்பலம் செல்வம் பதவியேற்றுக் கொண்டார். இருப்பினும் இதுவரை அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெறவில்லை. துணை சபாநாயகர் தேர்தலும் நடத்தப்படவில்லை. இதனிடையே புதுச்சேரியில் தேஜ கூட்டணி அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள பாஜக தனது இரண்டு அமைச்சர்களின் பெயரை இதுவரை முதல்வர் ரங்கசாமியிடம் வழங்கவில்லை. அக்கட்சியில் முன்னாள் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் ஜான்குமாருக்கு பதவி அளிக்கப்படலாம் என தகவல் வெளியாகி வந்த நிலையில், உசடு தொகுதி எம்எல்ஏவான சாய் ஜே சரவணகுமாருக்கு அமைச்சர் பதவி கேட்டு பாஜகவுக்கு அக்கட்சி நிர்வாகிகள் நெருக்கடி கொடுத்து வருகின்றனர். இதன் காரணமாக இப்பிரச்சனை டெல்லியில் பாஜக தேசிய தலைமையின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அப்போது ஜான்குமார் தரப்பில் பல்வேறு வழக்குகள் எதிர்கொள்ள வேண்டியிருப்பதால் சாய் ஜே சரவணகுமாருக்கு இப்பதவியை அளிக்க வேண்டும் என வலியுறுத்த இருப்பதாக கூறப்படுகின்றன. அதே வேளையில் ஜான்குமாரும் சிறுபான்மையின மக்களின் பிரதிநிதியாக தேர்வாகியுள்ள தனக்கு கட்சியில் இரண்டு எம்எல்ஏக்களை வைத்துள்ளதால் இப்பதவியை தனக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்த டெல்லி விரைந்துள்ளார். இதனால் பாஜகவில் அமைச்சர் பதவிகளை பிடிக்க போட்டா போட்டி நிலவுகிறது. இது ஒரு புறம் இருக்க, என்ஆர் காங்கிரஸில் அமைச்சர் பதவி யாருக்கு என்பதை முதல்வரான ரங்கசாமியே தன்னிச்சையாக முடிவெடுப்பார் என்பதால் தற்போது அவரை அக்கட்சி எம்எல்ஏக்களும் சில நிர்வாகிகளும் சில நாட்களாக சுற்றி சுற்றி உலா வருகின்றனர். அமைச்சர் பதவிகள் மட்டுமின்றி வாரிய தலைவர் பதவிகளையும் அடுத்தடுத்து ரங்கசாமி நிரப்ப முடிவெடுத்துள்ள நிலையில், எம்எல்ஏக்கள் அப்பா பைத்தியசாமி கோயில் சட்டசபை செயலகம் சென்று முதல்வரை அவ்வப்போது எம்எல்ஏக்கள் சந்தித்து பேசி வருகின்றனர். இதற்கிடையே அமைச்சரவை விரிவாக்கத்தில் காரைக்கால் பிராந்தியத்துக்கு தேஜ கூட்டணியில் முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் என என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகளில் சிலர் ரங்கசாமியிடம் வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இதனால் துணை சபாநாயகர் பதவியை புதுச்சேரி எம்எல்ஏக்களில் ஒருவருக்கு வழங்கிவிட்டு காரைக்காலில் உள்ள இரண்டு எம்எல்ஏக்களில் யாராவது ஒருவருக்கு அமைச்சர் பதவியை அளிக்கலாமா என்பது தொடர்பாகவும் முதல்வர் தீவிர ஆலோசனையில் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் பாஜக தனது அமைச்சர் பட்டியலை இறுதி செய்து ரங்கசாமியிடம் கொடுத்த பிறகு என்ஆர் காங்கிரஸில் யார் யார் அமைச்சர் பதவிக்கு தேர்வாகியுள்ளனர் என்பதை முதல்வர் இறுதி செய்து அமைச்சரவை முழு பட்டியலையும் கவர்னர் தமிழிசையிடம் ஒப்படைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் முடிந்து 45 நாட்களுக்கு மேலாகியும் இதுவரை அமைச்சரவை புதுவையில் பதவியேற்கவில்லை. அதற்கு பாஜக என்ஆர் காங்கிரஸில் நடக்கும் கட்ட பஞ்சாயத்து இன்னும் முடிவுக்கு வராததே காரணம் என்று கூறப்படுகிறது.